அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புத்தக பார்வையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் திரு மார்க்ஸ் அவர்கள், புரட்சி சிந்தனையாளர். அவருடைய புத்தகம் பெரியாரின் கண்டுகொள்ளப்படாத சிந்தனைகளின் மீதான ஒரு கவன ஈர்ப்பு என்ற புத்தகத்தை பற்றித்தான் இன்று நான் பேச இருக்கின்றேன். பெரியார் என்ற உடனே நாம் அனைவருக்கும் வரும் பிம்பம் என்ன? அம்பேத்கர் என்பவர் எவ்வளவு பெரிய சட்டமேதையாக இருந்தாலும் கூட அவரை ஒரு சாதிய தலைவராக பார்க்கும் கண்ணோட்டம் நம்மில் பலருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. பௌத்தம் என்பது பல கோட்பாடுகளை கொண்டிருந்தாலும் கூட ஒரு இரண்டு கோட்பாடுக்குள் இதுதான் பௌத்தம் என்று கட்டியம் கூறும் மனநிலை நம்மில் பலருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. அப்படித்தான் பெரியாரை அவருடைய சிந்தனைகளின் வசம் பார்க்காமல் ஒரு சிறிய வட்டத்திற்குள் வைத்து நாம் பார்க்கின்றோம். நமக்கு எதெல்லாம் புரியவில்லையோ அதையெல்லாம் பின்னவீனத்துவ எழுத்து என்று ஒதுக்கி விடுவதைப் போல பெரியாரையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதுதான் புரட்சி சிந்தனையாளர் திரு மார்க்ஸ் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சரி, பெரியார் என்ற வடிவம் நமக்கு எதையெல்லாம் சொல்கிறது? அது பெரியாரை போற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியாரை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த வகையான வடிவத்தை கொடுக்கிறது? பெரியார் என்றதுமே நமக்கு அவர் ஒரு நாத்திகவாதி, அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், தனி நாடு கோரியவர், அவர் பெண்களினுடைய விடுதலைக்காக மிக ஆழமான கருத்துக்களை பேசியவர் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள் நாம் பெரியாரை அடைக்கின்றோம். அதை தாண்டி அவருடைய சிந்தனைகள் மிக பரந்துபட்ட சிந்தனைகளாக இருந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். அதில் சில விஷயங்களை மட்டும் நாம் பார்ப்போம். முதலில், குலாபிமானம், மதாபிமானம், பாஷாபிமானம், தேசாபிமானம், இது எதுவுமே தேவையில்லை, இவையெல்லாம் வெறும் வெங்காயம் என்று சொல்கின்றார். இந்த வெங்காயம் என்ற சொல்லாடல், எதையெல்லாம் நாம் புனிதம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, கடவுள், மதம், கற்பு, ஒழுக்கம், தேசியம் என்று எதையெல்லாம் புனிதம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, அந்த கட்டமைப்புகளை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவதற்காக அவர் அவரால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடல் என்பது நம்மில் பலரும் அறிந்த ஒன்றே. அப்பொழுது இந்த குலாபிமானம் என்றால் என்ன? குலாபிமானம், குலம் என்றால் ஜாதி, அபிமானம் என்றால் பற்று, ஜாதி பற்று. இன்றைய நிலையில், இன்றைய சமூக சூழ்நிலையில் வெறும் ஜாதி பற்று அல்ல, ஜாதி வெறி கொண்டு எத்தனை ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நம் கண்முன்னால் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒருவரே என்று தெரிந்திருந்த பின்பும் வருணாசிரமத்தின்படி பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை நான்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஐயன் பாரதி சொல்லுவது போல, சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறுண்ணும் பார்ப்புக்கு ஒரு நீதி என்று இங்கு நீதியும் சாதியும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஆக ஜாதி பற்று தேவையில்லை என்பதை நாம் அனைவருமே ஒத்துக்கொள்வோம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமானதாக இல்லை என்பது வருத்தப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது, மதாபிமானமும் தேவையில்லை என்று சொல்லுகின்றார். மதாபிமானம், மதத்தின் மீதான பற்று. இதை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு வந்த திரைப்படம் என்று நினைக்கின்றேன். அந்த படத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் பார்த்தேன். சூப்பர் டீலக்ஸ் என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கணவனும் மனைவியும் பேசுவதாக ஒரு காட்சி அமையும். அந்த கணவன் கேட்பான், ஜாதியை பார்த்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த மனைவி சொல்லுவா, ஓ, ஜாதியை பார்த்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்பான். கணவன் சொல்லுவான், இதில் என்ன தவறு இருக்குது? ஜாதியை பார்த்தா தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ ஒரே மதம்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களே, அப்போ அது தவறு இல்லையா? ஒரே தேசம்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களே, அது தவறு இல்லையா? அப்போ இது தப்புனா அது எல்லாமே தப்பு தானே? மதம் பார்த்து சேர்ந்துக்கிட்டாலும் தப்பு தானே, தேசியம் பார்த்து சேர்ந்துக்கிட்டாலும் தப்பு தானே அப்படின்ற ஒரு கருத்து அந்த இயக்குனர் சாதாரணமாக அப்படி போகிற போக்கில் அப்படி தெளிச்சு விட்டு போயிருப்பார். நான் அந்த கருத்தை இந்த புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சாதியை பார்த்தால் தவறு என்றால் மதப்பற்றும் தவறு தானே என்று. ஓ, தென்னாட்டவனுடைய சிவனையே போற்றி என்பதும், ஆரியங்கண்டான் தமிழும் கண்டான் என்பதை போன்ற சொற்றொடர்கள் இருக்கும் பொழுது மதப்பற்றின் ஊடாக மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் இருக்கிறது, அதன் மூலம் வளர்த்தெடுக்கப்படுகிறது என்கின்ற உண்மை நமக்கு புரியும். அடுத்ததாக குலாபிமானம், மதாபிமானம், அடுத்தது பாஷாபிமானம், மொழிப்பற்று. மொழிப்பற்று தேவையில்லை என்றா சொல்கிறார்? தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன கவிஞர்கள் இருக்கும் பொழுது இவர் மொழிப்பற்று தேவையில்லை என்று சொல்கிறாரா? அப்பொழுது வேறொரு மொழி திணிப்பதை இவர் சரி என்று சொல்கிறாரா?
என்றால், ஹிந்தி திணிப்பு வந்த பொழுது அதற்கு எதிர்ப்பு காட்டிய மனிதர்களில் முதன் மனிதராக இருந்தவரும் இவர்தான். அப்பொழுது ஏன் மொழிப்பற்று தேவையில்லை என்று கூறுகிறார் என்று பார்ப்போமே. ஆனால் நம்முடைய இலக்கியங்கள், அது கம்பராமாயணமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இல்லைனில் சைவ திருமுறைகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிற்குமான ஒரு அடிப்படையில் நம்முடைய மதமும் சாதியும் பின்னி புனைந்து இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அதை எழுதியவர்களினுடைய மனநிலையும், அதை வாசிப்பவர்களினுடைய மனநிலையும், அந்த சமகால மக்களினுடைய மனநிலையும் எதை பிரதிபலிப்பதாக இருக்கும்? அந்த மதத்தையும் சாதியையும் பிரதிபலிப்பதாக இருக்கும் என்பதால் மதாபிமானமும் தேவையில்லை என்று சொல்கின்றார். இலக்கியங்களில் மட்டுமல்ல, இலக்கணங்களில் கூட சாதி இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டோடு கூறுகிறார் மார்க்ஸ் அவர்கள். அடுத்தது தேசாபிமானம். தேசப்பற்று தேவையில்லையா? தேசப்பற்று எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை தேவையில்லை என்று சொல்கிறாரே என்று ஒரு நிமிடம் நானும் கூட நடுங்கி போனேன். அதற்கு அவர் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? தேசப்பற்று இருக்கட்டும், இந்த நாட்டில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, மிகப்பெரிய பணக்கார முதலைகளாக எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அடுத்த வேலைக்கு சோர் இல்லாமல் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய முதலாளிகளாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், தொழிலாளிகளாக வறுமையில் வாடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இதையெல்லாம் விடுத்து சாதி என்கின்ற ஒரு பெரிய பேயாட்டம் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அழிக்கவோ ஒழிக்கவோ நம்மால் முடியுமே, ஆனால் பிறகு தேசபக்தியை பார்ப்போம் என்று கூறுகின்றார். அப்படி நாம் எதையெல்லாம் புனிதம் என்று கட்டமைத்து வைத்திருக்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் உடைக்கின்றார் பெரியார் என்றுதான் கூற வேண்டும். பெண் விடுதலையை பற்றி கூறும் பொழுது அவர் மேல் ஒரு மிகப்பெரிய அவதூறான வார்த்தைகள் உண்டு. என்னவென்றால், பெண்கள் ஆசை நாயகர்களை கூட வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கிறது என்று. எப்படி இவர் அவ்வாறு கூறினார் என்று கூறும் பொழுது, ஒரு ஆண் இரண்டு வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்வது தவறில்லை என்றால் பெண் இப்படி நடந்து கொள்வதும் தவறில்லைதானே என்பதற்காக அவர் கூறினார். ஆக ஒரு 3000 பக்கங்களுடைய கட்டுரைகளையும் பேச்சுக்களையும் அவர் எழுதியிருக்கிறார் என்றால், அதிலிருந்து இரண்டு வரிகளை மட்டும் எடுத்து போட்டு இதை பெரியார் சொன்னார் என்று முன்மொழிவது சரியான விஷயமாக இருக்காது. ஒன்று, அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரிக்க வேண்டும், இல்லையெனில் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் திரு மார்க்ஸ் அவர்கள். மேலும் ஒழுக்கம் என்பதை பற்றி கூறும் பொழுது திரு கருப்பழனியப்பன் இயக்குனர் சொல்லும் பொழுது, ஒழுக்கத்தை பற்றி பேசும் பொழுது ஐயன் வள்ளுவன் சொல்லுவான், வாய்மை எனப்படுவது யாதனில் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கானே தவிர, ஒழுக்கம் எனப்படுவது யாதனில் அப்படின்னு எந்த இடத்துலையுமே வள்ளுவன் சொல்லலை. ஏனெனில் ஒழுக்கம் என்பது இல்லாளுக்கு வேறு வகையாகவும், வேறு பெண்களுக்கு வேறு வகையாகவும், பணக்காரர்களுக்கும் பெரும் முதலைகளுக்கும் வேறு வகையாகவும், ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் வேறு வகையாகவும் தான் இருக்கின்றது. அப்படி வரையறுத்து கூற முடியாத விஷயத்தை நாம் இன்னதுதான் ஒழுக்கம் என்று கட்டியும் கூற முடியாது. பின்பு இயற்கையாக உள்ள விஷயத்தை எதெல்லாம் இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்களோ அவையெல்லாம் இயற்கை என்று கூறிவிடுகிறார்கள். ஏனெனில் இயற்கை என்பது நியதிக்கு உட்பட்டுவிடும், அதை நாம் கேள்வி கேட்க மாட்டோம். சாதி என்பது என்ன என்பதை நாம் இயற்கையானது என்று குறிப்பிட்டோமானால் அதை கேள்வி கேட்க மாட்டோம். எப்பொழுது அது கட்டமைக்கப்பட்டது என்று நமக்கு தெரிகின்றதோ அப்பொழுதுதான் அதை உடைப்பதற்கான எல்லா விஷயங்களையும் செய்வோம். இப்படி பெண் விடுதலை பற்றி பேசும் பொழுது திரு ஜெயகாந்தன் அவர்கள் ஒருமுறை ஜெயகாந்தன் அவர்களிடம் ஒருவர் கதை சொல்ல வந்தார். அந்த கதை இப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு ஊரில் ஒரு விலை மாது இருந்தால், இப்படி அந்த கதை ஆரம்பிக்கிறது. உடனே ஜெயகாந்தன் சொன்னாராம், இந்த கதை தவறானது, நீ உடனே எழுந்து போயிடு இந்த இடத்த விட்டு, நான் இன்னும் கதையை சொல்ல ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெயகாந்தன் சொன்னாராம், ஒரு ஊரில் 10 அயோக்கிய பயல்கள் இருந்தார்கள், அதனால் ஒரு விலை மாது உருவாக்கப்பட்டால் என்றுதானே உன் கதை இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக இரு பாலினமும் செய்யும் தவறுக்கு ஒரு பாலினத்தை மட்டும் எப்பொழுதுமே குறை சொல்லி கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில், ஒரு பெரியார் அல்ல 1000 பெரியார் வந்தாலும் இந்த சமூக சூழ்நிலையும் பெண்களின் நிலையும் எவ்வளவு மாறும் என்பது நிச்சயமாக கேள்விக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. பெரியார் அவருடைய 90வது அகவைகளுக்கு பிறகு
ஒரு மதத்தலைவராகவோ ஒரு ஒரு இனத்தலைவராகவோ ஒரு குழுவை அமைப்பது என்பது மிகச் சுலபமான விஷயம். ஆனால் இப்படி ஒரு கலாச்சார எதிர்ப்பையும் ஒரு மாற்று கருத்தையும் கூறிவிடுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகும் இன்றும் நாம் பெரியாரை அவதூறு செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். அப்போ புரட்சிக்காரன் எனவும் பகுத்தறிவாளி எனவும் மட்டும் மனிதர்கள் பேச மாட்டார்கள், சமூக விரோதி எனவும் தேச துரோகி எனவும் தான் பேசுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்காக நான் எப்பொழுதும் பயப்படப் போவது இல்லை. ஏனெனில் மனித குலத்தில் இது ஒரு திறப்பை கொண்டு வருமே ஆனால், எல்லா மனிதர்களும் சமம் என்ற சூழலை கொண்டு வருமே ஆனால் அதுவே போதுமானது என்று சொல்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையின் தேடலிலும் நூல்கள் தான், புத்தகம்தான் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்றால் கண்டிப்பாக அதில் பெரியாரின் புத்தகங்களும், ஆ மார்க்ஸ் எழுதிய பெரியாரின் புத்தகமும் கூட இடம்பெறும். இவ்வளவு சிறப்பான புத்தகத்தை நமக்கு அளித்த திரு மார்க்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும், இந்த புத்தகத்தை படிக்க இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.